வடிவேலு நடிக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணா இது என்னென்ன, இது அக்கா எப்போ வடிவேலு உனக்கு அக்கா இருக்கா? அண்ணா இல்லைண்ணா, எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க, நான் பண்ணணும் உனக்கு என்ன. இது தப்பா இருந்தா டபிள்ல சித்தின்னு வச்சு மாத்திக்கலாம் மாதிரி ஏதோ உனக்கு சமாளிச்சு பண்ணணுதான் அந்த காமெடி. அப்போ வடிவேல் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட். முதல் நாள் ஷூட்டிங் எல்லாம் சாம்பியெல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிக்கலான்னா மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னன்னா பயங்கர அப்செட். முதல் நாளே வடிவேலு அர்ஜுன்லாம் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், மழை கொட்டுது, ஒரு ஷார்ட் வைக்க முடியலையான். வா எதையாச்சும் எடுப்போம்ட்டு மேலே மொட்டை மாடியில் உள்ள, அதாவது வெளியில் மழை லைட்லாம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் அவுட்டோர் எடுக்கிறதுனால வந்து யூனிட் அடுத்த நாள் தான் வர சொல்லியிருந்தோம். ஸோ லைட்ஸ் இல்லை இன்டோர் எடுக்கிறதுக்கு, அதே நேரத்தில் உள்ளே தான் வச்சு எடுக்க அடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி ஜன்னல் வரமா அந்த லைட் சோர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு பல்பு நல்லால ஃப்ளட்டு லைட்டை வந்துருச்சு. ஒரே ஒரு பல்பு மட்டும் வச்சுட்டு அந்த பல்ப் சோர்ஸ் தான் என்ன எடுக்கலான்னு. அப்போ இந்த பேக்கரி கணபதி ஐயர் பேக்கரின்னு பேர் வச்சிட்டோம். உண்மையாகவே அதான், அதுக்கு ஒரு லாஜிக்காக வைக்கலான்ட்டு இந்த மாதிரி இந்த அக்கா காமெடி விஷயம் அப்போ உட்காந்து பேசுனது. வடிவேலு நடிக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணா இது என்னென்ன, இது அக்கா எப்போ வடிவேலு உனக்கு அக்கா இருக்கா? அண்ணா இல்லைண்ணா, எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க, நான் பண்ணணும் உனக்கு என்ன. இது தப்பாக இருந்தால் டபிள்ல சித்தின்னு வச்சு மாற்றிக்கலாம் மாதிரி ஏதோ உனக்கு சமாளித்து பண்ணணும் தான் அந்த காமெடி. பட் நான் அது பண்ண பார்த்தீங்கன்னா பயங்கர ரியாக்ஷன் வச்சு லொக்கேஷன்லையே. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் ரசிகர்லேயே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் நம்ம டெக்னீஷியன்ஸ் தான். அந்த எஸ்பெஷலி காமெடி பார்த்தீங்கன்னா அவங்க ரசித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இதிலே பார்த்தீங்கன்னா கிரிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சிங்கிள் ஷார்ட் வரும், எத்தனை பேர் அடித்தாங்க மொத்தம் ஒருத்தன் தான் கூப்பிட்டான் அப்புறம் அந்த மாதிரி லென்த்தாக வரும். அதை பே அது ஒரு சிங்கிள் ஷார்ட். அது ஆக்சுவலாக அந்த ஷார்ட் எடுக்கிற அன்றைக்கி என்னென்னா ரீமாஸ்டன் வந்து பிஸி ஹீரோயின், அன்றைக்கி அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டோம் பாம்பேக்கு போகணும். வடிவேலு இருக்கார். எனக்கு என்ன பிரச்சனை, வடிவேல் உட்கார வச்சு ரீமா ஷார்ட் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் ரீமா அன்றைக்கோட முடிச்சு அனுப்பிச்சிட்டோன்னா ரீமா மறுபடி கும்பகோணத்துக்கு வர தேவையில்ல. ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் நம்ம பார்க்கணும், செலவு அதிகம் ஆகும். ஸோ ரீமா வரைக்கும் முதல்ல முடிச்சிடணும், வடிவேலை சமாளிக்கணும். ஸோ காலையில் 8 மணிக்கு வடிவேலிட்ட கூப்பிட்டு வடிவேலை இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி அப்படி ஒரு ஷாட்டு இத்தனை இது வரைக்கும் நீங்கள் எல்லா வட்டிலையும் அடி வாங்கினதை காட்டியிருக்கோம், பட் அடி வாங்கினதை சொல்கிறது ஒரு ஷாட், இதுதான் வேறு ஒன்றும் லாஜிக் இல்லை. அடி வாங்கிறத சொல்லணும், இதுதான் பேசிக் ஐடியா. பக்காவாக ரிஹர்சல் மட்டும் வர்றீங்க சிங்கிள் டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஏதாவது ரீமா ஷாட் எடுக்கணும், அது வரைக்கும் வடிவேலுக்கு ஏதாவது வேலையை கொடுத்து தள்ளணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். இங்கே பார்த்தா ரீமா ஒர்க் எடுக்கிறோம் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா 12 மணிக்குலாம் வடிவேல் வந்துட்டாப்ல. அண்ணே ரெடிண்ணே கேட்குறீங்களாண்ணே அப்படின்னு சொல்லுங்க. வடிவேல் ஏதோ குறையுது வடிவேலுன்னு அந்த பாடி லாங்குவேஜ்லாம் ஏற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ரீமாசன் வச்சு டைம் எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் போய் கடைசியாக ஒரு 5-6 மணி கரெக்டாக வடிவேல் எல்லாம் ரெடி பண்ணி ரீமா முடிச்சுட்டு அப்பா வடிவேல் வாங்க எடுக்கலான்ட்டு ஒரே ஷாட் தான் எடுக்கணும். ஏன்னா விட்டால் இன்னொரு பேட்டாக செலவு அந்த சிங்கிள் டேக்கில் எடுத்து அப்போ வேறு ஃபிலிம் வேறு ரொம்ப இப்போ மாதிரி டிஜிட்டல் மாதிரி நிறைய டேக் எடுக்க முடியாது ஒரே ஷாட்டு. ஆனால் அந்த அது வரைக்கும் யாருமே பார்க்கல அந்த இது. ஆல்ரெடி நானும் வடிவேல் நூங்களை உட்காந்து பேசி 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 பண்ணதுனால நேராக டேக்கு. ஸோ கேமராமேன் முதற்கொண்டு யாருமே அதை என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. கேமரா ஆக்ஷனால கேமரா ரோலிங்கு ஷார்ட் பயங்கர லென்த். அதனால் நான் சொல்கிறேன், ட்ராலி ஆப்ரேட்டர் சொல்லிட்டேன், நீ முன்னாடி போ, என்னை பார்க்கவே பார்க்காத, போயிட்டு பின்னாடி வா, அதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் தான் மறுபடி முன்னாடி போகும், போயிட்டு வந்துட்டு அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஜெர்க்லாம் இருக்கும். அவர் செல்வராஜ் கேமராமேன், அவர் சிரிக்கிறாரு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிச்சு அந்த காமெடி நல்லா இட்டு. அதே மாதிரி தான் அந்த அக்கா காமெடியும்.